उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयं लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुः डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः. ஆஞ்சநேயசுவாமி வந்து அங்குலீயக்கத்தை சீத்தேட்ட கொடுத்துருக்கார். ராம நாம அங்கிதம் அங்குலீயக்கம் அஸ்மை பிராயச்சதுங்கிற வரைக்கும் பார்த்தோம் நம்ம அந்த கத்தியம் வரைக்கும். அடுத்தது ஸ்லோகம், அதாவது அந்த அந்த அங்குலீயக்கத்தை அடைஞ்ச உடனே சீத்தை அனுபவிச்ச ஆனந்தத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு இந்த ஸ்லோகத்தில். நூத்துல ஒரு பங்கு கூட இல்ல அவ வந்து கல்யாணம் ஆனப்போ அவளுக்கு இருந்த சந்தோஷம் அப்படிங்கிறா. ஏன்னா அந்த சுகம் ஹி துக்கானி அனுபூய சோபத்தேம்பர் இதுல மிருச்சகடிகத்துல சுகம்ங்கிறது வந்து துக்கங்களை, பலவிதமான துக்கங்களை அனுபவிச்சுட்டும் அந்த சுகம் வந்து வந்ததுன்னா அது ரொம்பவே சோபத்தை அழகா இருக்குமா. அதை வந்து இன்னும் அப்ரிஷியேட் பண்ணுவோம் நம்ம. பலவிதமான துக்கங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஒரு சுகம் வந்ததுன்னாம்பர் சூத்ரகன். அந்த மாதிரி சுகம் ஹி துக்கானி அனுபூய சோபத்தை, இத்தனை வருஷம் அந்த இத்தனை நாள் அந்த மாசக்கணக்காக அந்த ராவணனோட இதில் அந்த ராட்சசிகளுக்கு நடுவில் அந்த சீத்தை இருந்து அனுபவித்த சுகம் இப்போ அந்த ராமனுடைய அங்குலியக்கம் கையில் கிடச்ச உடனே அப்போ என்ன ஆனந்தம் இருக்கணும், அதனுடைய ஒரு எஃபெக்ட் எப்படி இருக்கணும் அவன் மனசுலங்கிறத வந்து அவர் இது பண்ணுறார், சொல்கிறார் இந்த இடத்துல போஜன். சௌக்கியாவகசிய படிக்கிறல அது அங்குலீயக ராமாங்குலீயக விலோகன வாசரஸ்யக்கு அது வந்து விசேஷமா போறது. அந்த வாசரஸ்ய ஒரு நாள், எந்த நாள் அது? ஆஞ்சநேயர்னால எடுத்து வரப்பட்ட ராம அங்குலீயக்கத்தை பார்த்ததுனால. ஏன்னா ராவணன் வந்து அந்த ராமனோட அங்குலீயக்கத்தை கொடுத்தா இப்படி சந்தோஷப்படுவோளான்னு ஆஞ்சநேயர் கொடுத்ததுனால தானே. அந்த பலவிதமான அடையாளங்களோட சொன்னா அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் கொடுத்ததுனாலதான் அவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு, ரைட்? ஸோ பவனாத்மஜ வாயு புத்திரனான ஆஞ்சநேயர்னால் நியமான எடுத்து வரப்பட்ட ராம அங்குலீயக, ராமனுடைய ஒரு மோதிரம், அதை விலோகன பார்த்த அந்த வாசரஸ்ய நாள் அது எப்படி இருக்கு? சௌக்கியாவகசிய, ஒரு சௌக்கியம், சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது, செய்யக்கூடியதுன்னு அர்த்தம். சௌக்கியம்னா இங்கே வந்து ரொம்ப ஏராளமான ஒரு ஆனந்தம்னு எடுத்துக்கிறோம், ரைட்? பரம ஆனந்தம்னு. ஏன்னா சௌக்கியமாக இருக்கான்னா எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு நிம்மதியாக இருக்கிறதுக்கு தானே அந்த வேர்டை நம்ம வந்து தமிழில் உபயோகப்படுத்துவோம். அந்த மாதிரி நினச்சிக்கணும். ஒரு சரி, இனிமே நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது, ராமன் வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டுது அவளுக்கு. அதனால சௌக்கியாவகசிய ஏராளமான ஆனந்தத்தை செய்யும் பவனாத்மஜனீயமான கொண்டு வந்த ராமாங்குலீயக விலோகன பார்க்கும் வாசரஸ்ய நாளானது நாளினுடைய சததமீம் கலாம். சததமீ அப்படிங்கிறச்சே 1/100 அந்த இடத்துல, 100 நாள் பூரணம் பண்ணப்பட வேண்டிய ஒரு பார்ட் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு. Hundreds of these parts will make up the fraction adu illiya, so shatatamim kalam kalangarche or part nootla oru pangu janakaatmajayaha paanigraha utsavam bhuvi satyam naiva beje. Inda bhoomila ava janakaatmajayaha anda seethayinudaya பாணிகிரக உற்சவ தினம், பாணிகிரகம் கல்யாணம் செய்யக்கூடிய அந்த உற்சவமான நாள் ஆனது புவி, இந்த பூமியில் அந்த ராமாங்குலியக்கத்தை பார்த்த அந்த நாளினுடைய ஒரு நூத்துல ஒரு பங்கு கூட நைவ பேஜே அடையவில்லை அப்படிங்கிற புரியறதா? அதுல இது அதிசயோக்தி தான். அந்த காலம்ங்கிறத வந்து ஒட்டி வரலங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து அசம்பந்தே சம்பந்த ரூப அதிசயோக்தி.
அதாவது க க நூத்துல ஒரு பங்கு கூட இல்லைன்னு ஒரு எக்ஸாஜரேஷன் இல்லையா அந்த இடத்துல, அதனால அங்கே அதிசயோக்தி அலங்காரம் சொல்றார். ரைட், கலான அம்சம், இப்ப சந்திரனுக்கு சந்திர கலாங்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி, இங்கே சததமீம் கலாம்னா இப்போ 1/100. சத்யம் நைவ பேஜே சௌக்கியாவகசிய பவனாத்மஜ. அதாவது இப்ப இந்த அங்குலியகத்தை வாங்கினது வந்து 100 ஆஃப் த மேரேஜ் டே கூட இல்லைன்னு ஆஹா, ஆப்போசிட்டா சொல்றேன், ஆப்போசிட். அது அதாவது கல்யாணம் பண்ண அன்னைக்கு கூட இவ்வளவு சந்தோஷப்படல, இப்போ அவ்வளவு ஒரு ஆனந்தம் ஆனந்தம் இருக்கு. இந்த நாளினுடைய 1/100 கூட இல்ல அவளுடைய பாணிகிரக உற்சவ தினம்ங்கிற, அதுக்காக தான் அந்த சுகம் ஹி துக்கான்னு அனுபவிய சோபத்தை என்ன இல்லையா. இங்க வந்து ராமனை பார்க்கல, அங்க வேணா ராமனை வந்து கையை பிடிச்சு கல்யாணம் பண்ணிண்டா அந்த டைம், அது ராமன் இருந்தான் அப்போ இன்னும் சந்தோஷம் இருக்கதானே இருக்கணும். அப்ப எப்படி அதை சரி ஒட்டி வரும் இல்ல? இங்க வெறும் மோதிரத்தை பார்த்த உடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்துருத்துன்னு அவர் டிஸ்கிரைப் பண்றாருன்னா எப்படி அது ஒட்டி வரும்? அதுக்காக தான் அதை சொன்னேன், அந்த சுகம் ஹி துக்கான் அனுபவிய சோபதி. அது வந்து இந்த வாசரசியங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு தாற்பயம் இருக்காமா? ஏன்னா மொமெண்ட் தானே, முகூர்த்தம்னு சொல்லாம வாசரம்னு சொல்றாரு, அதுல தானே ஒரு ஐடியா இல்ல, அடிஷனல் மீனிங் எதனா இருக்கான்னு தெரியலையே. வாசரகான தினம் தான் சொல்றா, சோ அப்படின்னா அந்த நாள்ல இருக்கிற அந்த ஃபுல் ஹாப்பினஸ் அப்கோர்ஸ் வந்து ஃபுல்லா இப்ப இந்த நொடியிலங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா? ரெண்டுமே தினம்னு தானே போட்டிருக்காரு, பாணிகிரக உற்சவ தினம்னு போட்டு அங்கேயும் வந்து வாசரகான்னு போட்டதுனால இந்த நாள் அந்த நாளுக்கு கம்பேர் பண்ண முடியாதுங்கிறார். சௌக்கியாவகசிய பவனாத்மஜ நீயமான ராமாங்குலீயக விலோகன வாசரஸ்ய சத்யம் கலாம் சததமீம் புவி நைவ பேஜே பாணிகிரகோத்சவ தினம் ஜனகாத்மஜாயாக. பிறகு அதாவது இந்த அங்குலியக்கத்தை வாங்கிண்டதுக்கு அப்புறம் ஜானகியானவள் நிசீம ஹர்ஷா, அவளுடைய சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே இல்லாதவளாக இருந்தா, நிசீம ஹர்ஷா ஏராளமான ஆனந்தத்தினால் தம் அந்த ஆஞ்சநேயரை பார்த்து பபாஷே கூறினாள். காமு படிக்கிறாளன்னு கேளுங்க காமாட்சி, புக் இருக்கா கையில? படி. மகாபாரத சர்வதா அஸ்ய துராத்மன பிரத்யாசீத மிருத்யுஹ ஏவ மனல மிருத்யுஹ ஏவம் ஏவம் மிருத்யுஹ ஏவம் அனலாபிதானயா விபீஷண துஹித்ரா ஸ்வமாத்ரா பிரேஷிதயா பாஷிதஞ்ச அயமபி அனாரிய ஷீலஹ துரியம் உபாயம் அந்தரேண ந மாம் ஆரியபுத்திரஸ்ய சமர்ப்பயிஷ்ய நியதம் அகமபி மாசாதூர்த்வம் ந சக்னுயாம் பிராணான் கிருபணான் கிருபணா கிருபணான் தாரயிதும். சோ மகாபாக சர்வதா அஸ்ய துராத்மனஹ, இந்த கெட்ட ஆத்மா பாபிஷ்டன், துராத்மானா பாபத்தை செய்த இந்த ராவணன், இந்த ராவணனுக்கு வந்து மிருத்யுகு பிரத்யாசீததி, பிரத்யாசீததி அப்படியே கிட்ட நெருங்கின் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு வந்து அழிவுங்கிறது நிச்சயம் அப்படிங்கிற விஷயத்த, ஏவம் அனலாபிதானையா விபீஷண துஹித்ரா ஸ்வமாத்ரா பிரேஷிதையா பாஷிதம். அனலானு விபீஷணனுடைய பொண்ணு, விபீஷண துஹித்ரா விபீஷணனுடைய பெண்ணான, ஸ்வமாத்ரா பிரேஷிதையா தன்னுடைய தாயினால் அனுப்பப்பட்ட, ஸோ விபீஷணனுடைய மனைவி வந்து அனலாங்கிற தன்னுடைய பெண்ணை வந்து அனுப்பிச்சா, அனலாபிதானையா பாஷிதம் அவ எனக்கு சொன்னா, என்ன சொன்னான்னா சர்வதா நிச்சயமாக அஸ்ய துராத்மனஹா, அதாவது சர்வதான எல்லா விதத்திலும் இந்த துராத்மாவுக்கு ஒரு மிருத்யுவானது கிட்ட நெருங்கி விட்டது, ஒரு ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விபீஷண பத்னி வந்து தன்னுடைய பெண்ணை விட்டு சொல்லி அமிச்சாளாம். இது ராமாயணத்துல வந்து அனலாங்கிற பேர் இல்ல, வால்மீகி ராமாயணத்துல காலான்னுட்டு ஒரு பேர் இருக்கு இல்லையா,
ஆமாம், காலாவோ கலா, காலான்னு ஒரு பேர். த்ரிஜடா வந்து விபீஷணனுடைய புத்ரின்னு சில பேர் சொல்றா. ஆனா வால்மீகியை பொறுத்த வரையில் த்ரிஜடா வந்து ஒரு ஜரன் ராட்சசி, அவளுக்கு வந்து வயசான கிழவிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ தேர் ஆர் அ லாட் ஆஃப் டிஸ்பியூட்டட் திங்ஸ் அபவுட் விபீஷணாஸ் ஒய்ஃப் டாட்டர் இருக்கு. நமக்கு வால்மீகி எழுதியிருக்கிறத பொறுத்த வரையில் விபீஷணனுடைய மனைவி தன்னுடைய பொண்ணு அனலாங்கிறவளை அனுப்பிச்சா, அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து அதுலேயே இவர் மாத்துறார் பேரை. அவர் காலான்னு போடுறார், இங்கே அனலான்னு மாத்திக்கிறார். ஸோ அனலாபிதானையா, அனலா என்ற பெயர் கொண்ட விபீஷண துஹித்ரா விபீஷனுடைய மனைவியினால் ஸ்வமாத்ரா பிரேஷிதையா தன்னுடைய அம்மானால் அனுப்பப்பட்டவளால் பாஷிதம் கூறப்பட்டது. அயமபி அனார்யசீலஹா துரியம் உபாயமந்தரேன நமாம் ஆர்யபுத்திரஸ்ய சமர்ப்பயிஷ்யதி. எப்படி சொல்றா பாருங்கோ, நாலாவது வழி இல்லாத அந்த உபாயங்கள்ல வந்து சாமதான பேத தண்ட, அதுல அந்த துரியம் உபாயம்ங்கிறது சதுர்த்தம்னு பேரு துரியம்ங்கிறதுக்கு. சோ சதுர்த்தம் உபாயத்தை இல்லாமல் அந்தரேன, அந்த நான்காவது உபாயமான தண்டம் இல்லாமல் இவன் என்ன ராமன்ட்ட ஒப்படைக்க போறது இல்லை, தீர்மானம் அதுல. ஸோ அயமபி இந்த ராட்சசனும் அனார்யசீலகா, ஆர்யானா ஒரு நோபல் மைண்டட் இக்னோபிள் பர்சன் இல்லையா. ஸோ அனார்யசீலகா கெட்ட ஒரு சாரித்திரத்தை கொண்டவனான இந்த ராவணனும் துரியம் உபாயம் அந்தரேன நான்காவது உபாயமான தண்டம்ங்கிற உபாயத்தை தவிர அது இல்லாமல் ந மாம் மாம் என்னை ஆர்யபுத்திரஸ்ய ந சமர்ப்பயிஷ்யதி, ராமனிடத்தில் ஒப்படைக்க போறதில்லை. நியதம் அகமபி மாசாதூர்துவம். அது மாத்திரம் இல்லை, ஒன்று ராவணனை வந்து இங்கே வெட்டணும் ராமன், ரைட்டா, அப்போதான் நான் என்ன ரெஸ்கியூ பண்ணிட்டு போக முடியும். ரெண்டாவது என்னன்னா, என்னால் ஒரு மாசத்துக்கு மேலே பிராணனை வச்சுட்டு இருக்க முடியாது. எப்படி நியதம் அகமபி மாசாதூர்துவம் ந சக்னுயாம் பிராணானு கிருபணானு தாரயிதும். நானும் அகமபி நியதம் நிச்சயமாக மாசாது ஊர்துவம் ஒரு மாசத்துக்கு மேலே கிருபணானு பிராணானு என்னுடைய தைன்யமான இந்த பிராணன், அதாவது ரொம்ப என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாதுங்கிறார். ஐ ஹவ் சஃபர்ட் இனஃப், ஒரு மாசத்துக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. தாரயித்தும் ந சக்னுயாம், என்னால் இப்போ தாங்கிட்டு இருக்க முடியாது. மாசாது ஊர்துவம் ஒரு மாசத்துக்கு மேலே என்னால் முடியாதுங்கிறார். ஸோ ரெண்டு கண்டிஷன் இங்கே, ஒன்று நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஒரு மாசத்தில், ஒரு மாசம் கழிச்சு ஒரு மாதம் வரைக்கும் நான் வந்து அப்படியே இழுத்து பறிச்சுட்டு இருக்கேன், ரைட்டா. ரெண்டாவது, ராவணனை வந்து ராமன் வந்து கொல்லாத அவன் வந்து என்ன ஒப்படைக்க போறதில்லை, ஆகையினால இங்க ராமன் சீக்கிரம் வந்தாகணுங்கிறத வந்து இண்டிகேட் பண்றான் இல்லையா. படி காமாட்சி. महानुभावे मा भवेषु भवतीं वहन्नेव तूर्णमुल्लङ्घितसागरः रघुवरचरणसरसितसमीपमुपयास्यामि माम् असमर्थं न समर्थयेत् इति अभिहितवान्। भवन्तीं नर्के ल भवतीं नर्के भवन् भवतीं भवन्तीं वहन् एव तूर्णम् என்னோடதுல வந்து பவந்தீம் வஹன்னு அப்படின்னு இருக்கு, அது ஓல்ட் யூசேஜா இருக்கலாம் எனக்கு சொல்ல தெரில. நுடாகமம் வரும் பவந்தி அப்படின்னா இருந்து கொண்டிருக்க. ஓகே, சி பவந்தீமுக்கும் பவந்தீமுக்கும் பெரிய வித்தியாசம் அந்த இடத்துல. பவன்னு சத்ரு பிரத்யம், அதுக்கு மேலே வந்து ஸ்திரீ பிரத்தியம் போட்டு பவந்தீம்னு வந்திருக்கு. உயிரோடு இருக்கக்கூடிய ஒன்ன வகன்னு தூர்ணமேவ உள்ளங்கையாமை, இப்போ நீ உசுரோடு இருக்க நான் இப்போவே உன்னை அழிச்சு போயிடுறேங்கிற அந்த சைக்ரியத்தை காமிக்கிறதுக்காக பவந்தீம்னு போட்டிருக்கார். அதை பவந்தீம்னு, ஒரு மாசம் தான் எனக்கு காலம் இருக்குன்னு சொன்னதுக்காக இது பதிலாக வருதா? ஆமாம் ஆமாம், ஏதாவது ஆகர்ணிய மாருதிகி, நீ இப்போ இருந்துட்டே இருக்கிறச்சே நான் கிளம்பிடுறேன்னு. ஏன்னா ராமன் வர்றதுக்கு ஒருவேளை ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் மேல வந்ததுன்னா நீ உஷரோட இருக்க மாட்டேங்கிறதுக்காக அந்த சத்ரு பிரத்யம் அங்க, அதை வந்து பவதின்னுட்டு இந்த பவான் பவதி மாதிரி மாத்திராதெங்கோ. ஏதது ஆகர்ணிய, இதை கேட்டுட்டு மாருதிகி ஆஞ்சநேயர் வந்து மகானுபாவே சீதையே
மா பைஷீகி பயப்படாத, ஒரு க்ஷணத்துல நான் வந்து இந்த சமுத்திரத்தை தாண்டின் போயிடுறேன், ராமனுடைய காலடியில உன்னை விட்டுடுறேன். ரைட், பவந்தீம் வஹன்னு, இருந்து கொண்டிருக்கிற உன்னை வஹன்னு தூக்கிண்டு, தூர்ணம் சீக்கிரமாக உல்லங்கித சாகரஹா, அந்த சாகரம் இது சமுத்திரத்தை வந்து உல்லங்கிதா தாண்டி ரகுவர ராமனுடைய சரண சரசிஜ சரண கமலத்துக்கு பக்கத்துல சமீபம் உபயாசியாமி கிட்டக்க நெருங்கிடுவேன். மாம் அசமர்த்தம் ந சமர்த்தயேதாக, எனக்கு வந்து ஒரு வக்கில்லன்னு நீ நினைச்சுக்காதேங்கிற, எனக்கு எல்லா விதத்திலயும் சாமர்த்தியம் இருக்கு, இந்த க்ஷணமே நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லி அவர் விஸ்வரூபம் எடுத்து காமிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து அவ சொல்லுவா இல்ல இல்ல அப்படின்னு. ஸோ ஒரு மாசத்துக்கு மேல என்னால இருக்க முடியாதுன்னு சொன்ன உடனே ஒரு ரிப்ளை, இதி அபிஹிதவான் அப்படின்னு ஹனுமான் சொன்னார். இது வந்து நீங்க முன்னாடி சொன்னதுக்கு இங்க வந்து பதில் கிடைக்கிறது பாருங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு 4 கிளாஸ் முன்னாடி கேட்டேன் சீதா பயப்படுவாளான்னு, இங்க அவரே சொல்லிட்டாருமா பைஷின்னு. நீங்க அதுக்கு அவளோட பதில பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இங்க இருந்து போகணும்னா இந்த ராவணனை ஒரு க்ஷணம் என்னுடைய பாதிபிரத்தி அக்னியத்தினால நான் அக்னியினால நான் வந்து கொன்னுட மாட்டேன் அவனை அப்படிம்போ, அவளுக்கு என்ன பயம்? அவளை பொறுத்த வரையில் இந்த இந்த ஒரு அந்நியாயத்துக்கு நடுவுல ஒரு மாசத்துக்கு மேல இருக்கிறது வந்து பிரயோஜனம் இல்லை, ஆகையினால அவருடைய அவளுடைய உயிரானது போயிடும் அப்படிங்கிறது. ஒருத்தர் கன்சோல் பண்றவா எப்பவுமே நீங்க பார்த்தேன்னா பயப்படாதுன்னு தான் ஆரம்பிப்பா. தே வோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் தி அதர் பர்சன் இஸ் அஃப்ரைட் ஆர் நாட். அது ஹனுமானுடைய ஒரு ஒரு ஸ்வபாவம். உடனே வந்து நீ கவலைப்படாதன்னு சொல்ற மாதிரி அது மா பைஷீகிங்கிறது, பயப்படாதேங்கிறது. நிஜமாவே ஒருத்தர் வந்து உயிருக்கு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறவ அப்படி பேச மாட்டா, இல்லைன்னா ராவணனை பார்த்து அப்படி பேசுவோளா? அதுதான் சொன்னேன், அதுல வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லைங்கிற அந்த பவதீம்னு சொன்னா உங்களை நான் வகன்னு தூக்கிண்டே போயிடுறேங்கிறத விட இல்ல, இட்ஸ் மோர் பியூட்டிஃபுல் பிகாஸ் ஹி இம்மிடியட்லி ரெஸ்பான்ஸ் டு ஹர். இது மாசாதூர்துவம் கிருபணான் பிராணான்னு தாரயிதும் நான் சக்னுயாமுங்கிற அளவுலயும், அதனால நீ உயிரோட இருந்துட்டு இருக்கிறச்சையே உன்னை நான் தூக்கின் போயிடுறேங்கிறதுக்காக சொல்றாரு அவர். அப்போ பவந்தீம்ங்கிறச்சு பவன் பவந்தி பவந்தியோ பவந்தியோ பவத் சப்தத்திலேருந்து வருது, சத்ரு பிரத்யமா போட்டு கண்டினியூஸ் டென்ஸ். புரியுறதா அது? கிஞ்ச படிங்கோ சக்ரீச்சி சஹ அயம் ப்ரித்திம் உபேயிவான் யயா நூனம் அபாம் ராஷ்டிஹி குல்யா துல்யாம் தஷாம் மகா மகீந்திர சத்ரீச்சீன் சோயம் விருத்தி முபேய்வான். உடனே ஹனுமான் வந்து இதோ இந்த க்ஷணம் உன்னை வந்து இந்த சாகரத்தை தாண்டி அழிஷன் போய் ராமன் பக்கத்துல நின்னுடுறேங்கிறார். அப்போ அதுக்குண்டான ஸ்வரூபத்தை எடுத்துக்கணும் இல்லையா, வளர்ந்தார் விஸ்வரூபம் எடுக்கிறார். சோ மகா மகீந்திர சத்ரீச்சீன், மகா பெரிய மகீந்திர ஒரு இது மலை, மலைக்கு ஒப்ப சத்ரீச்சியின் ஒப்ப ஒரு விருத்தின் வளர்ச்சியை உபேயிவான் பிராப்தவான் அடைந்தார். ரைட், யயா யயாங்கிறச்சு எந்த ஒரு வளர்ச்சியினால், விருத்தியான்னு அர்த்தம். ஸோ எந்த வளர்ச்சியினால் நூனம் நிச்சயமாக அபாம் ராசிஹி இந்த சமுத்திரத்தினுடைய அபாம் ஜலங்களினுடைய ஒரு ராசி இருப்பிடம் இருக்கோ இல்லையோ அப்படின்னா சமுத்திரம், அந்த வளர்ச்சி அவர் வளர வளர அந்த ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறத பார்த்தா அபாம் ராசிஹி இந்த சமுத்திரமே ஒரு சின்ன வாக்கியா மாதிரி இருந்துருத்தான். குல்யா துல்யாம், குல்யான்னு ஒரு வாக்கியால், அந்த வாக்கியால் துல்லியாம் தசாம் அதுக்கு ஒப்ப ஒரு தசையை ததோ அந்த ஒரு ஸ்டேட் அவஸ்தாவை அது தரிச்சின்றிருந்தது. எது இந்த சாகரம் மகா மகீந்திர சத்ரீச்சீன் சஹா அயம் அந்த ஹனுமான், எந்த ஹனுமான்
தன்னுடைய சாமர்த்தியத்தை தெரிவிக்கிறதுக்காக. ஸோ இங்கே வந்து சகாயம்ங்கிறச்சு அந்த இந்தன எந்த மாம் அசமர்த்தம் ந சமர்த்தயேதாகனு அந்த சொன்ன ஒரு ஹனுமான் இங்கே தன்னுடைய சாமர்த்தியத்தை காண்பித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹனுமான் அயம் மகாமஹீந்திர சத்ரீச்சியம் விருத்திம் உபேய்வான். ஒரு பெரிய மலையை போல இருக்கக்கூடிய ஒரு விருத்தி வளர்ச்சியை அடைந்தார். எந்த ஒரு விருத்தியினால்? யயா இந்த அபாம் ராசிஹி சமுத்திரமானது குல்யா துல்யாம் தசம் தசாம் ஒரு வாக்கியாலுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தையை நூனம் ததோ நிச்சயமாக அது தரிச்சின்றிருந்தது. அலங்காரம் ஒண்ணும் போடல, எது நிதர்சனா போட்டுக்கோங்க. அது உத்ரேக்ஷா, ரெண்டுமே உனக்கு அங்காங்கி பாவம். சோ நூனம்ங்கிறச்சு உத்ரேக்ஷா, ஒரு குல்யா துல்யாம் தசாம் ததோவுங்கிறச்சு அங்க நிதர்சனா, ரெண்டுமே அங்காங்கி பாவத்துல இருக்கு. போருமா? அப்போ சங்கரமா? ஆமா. மகாமஹீந்திர சத்ரீச்சியம்ல ஒரு உபமா வேற இருக்கு, அதையும் போட்டுருக்கோம். மூணால இத்தனூண்டு ஒரு ஸ்லோகத்துல, அதுவும் அனுஷ்டுப் சந்தஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஸ்லோகத்துல மூணு அலங்காரம், நாலு அலங்காரம் போட்டிருக்காரு பாருங்க. ஏன்னா மிஸ்ரா அலங்காரத்தை வந்து தனியா ஒரு அலங்காரமா சொல்லணும் ரைட்டா. எப்படின்னா முதல்ல மேல தனியா வந்து உபமா நிக்கிறது, அதுக்கும் இதுக்கும் ஒண்ணும் சம்பந்தமே இல்லை. ஸோ சம்சிருஷ்டி வேற ஒண்ணு சொல்லுவோம் நம்ம ரைட்டா, அது ரெண்டும் சைட் பை சைட் நிக்கிறது, மிக்சிங்கே இல்லை அங்க. இங்க கீழே ரெண்டாவது லைன்ல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உத்ரேக்ஷா நிதர்ஷனா ரெண்டும் வந்து ஒரு ஒரு இதுல கன்கார்டன்ஸ்ல இருக்கு அண்ட் சப்போர்ட்ல இருக்கு. அதனால அங்க அங்கிபாவத்தோட இருக்கக்கூடியது சங்கரம். ஆமத்த சங்கர சம்சிருஷ்டி உபமா நிதர்ஷனா உத்ரேக்ஷா போருமா, அலங்காரமே இல்லைன்னு அவர் எழுதலைங்கிறதுனால நம்ம வந்து குவைட்டா இருக்க முடியாது இல்லையோ. என்ன சொல்றா மாக்ஷி? இந்த சத்ரீச்சின்னா என்ன? அது அதுதான் இப்ப தேடணும்னு பார்த்தேன்னா இரு வர, எனக்கு அதை பார்த்து அந்த விஸ்வ கிரீச்சா மாதிரி இருந்தது. இல்ல அந்த சத்ரீச்சின்னா சமானாங்கிற அர்த்தத்துல இருக்கு, அத ஒரு தடவை செக் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்தேன், நீ கூப்பிட்ட. இரு சத்ரீச்சி சஹ அஞ்சதி யா சா, அஞ்சதினா செல்கிறதுங்கிற அர்த்தத்திலயா இருக்கிறதுங்கிற அர்த்தத்தில், இல்லை இல்லை ரித்விகாதினா சஹசிய சத்ரிஹி. இங்கே வந்து சகிங்கிறது அர்த்தத்தில் போட்டிருக்காரு, சத்ரிச்சின கம்பேனியனுங்கிற அர்த்தத்தில் போடுறாரு. ஓ அப்போ அது வந்து உபமாவா ஆகாது உனக்கு. நான் வந்து உபமான சமானாம்னு கீழே போட்டிருக்கிறதுனால நான் வந்து அதை உபமான்னு எடுத்துட்டேன். சத்ரீச்சிங்கிற வேர்டுக்கு வந்து லிட்ரல் மீனிங் இஸ் அகம்பனி, சரியா? ஸோ ஒரு மலையோட சேர்ந்து வளர்ந்தாருங்கிற மாதிரி இருக்கு. மலை வளர்றது எப்படி இருக்குமோ, மலைக்கு ஒரு சகா வேணுங்கிற மாதிரி வளர்ந்ததுங்கிறது, ஐ திங்க் தட் இஸ் த லிட்ரல் மீனிங். ஆனா இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம சத்ரீச்சிக்கு சமானாம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா இதுலயும் பார்த்தோம்னா டிக்ஷனரியிலலாம் வந்து அகம்பனியிங் சகி ஒய்ஃப் இந்த மாதிரி விஷயம் இப்படி தான் போட்டிருக்கார். ஆனால் நம்ம ராமச்சந்திர புதேந்தா வந்து சமானம்னு அர்த்தம் போட்டுட்டார். ஸோ அந்த மாதிரி பெரிய பர்வதம் ஈக்விவலெண்டா பெருசா சமாசம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மஹீம் தரதி இதி மஹீத்ரஹ மகான் மஹீத்ரஹ மகாமஹீத்ரஹ மகாமஹீத்ரேன அர்த்தம் வந்திருக்கணும். சி சத்ரீச்சிங்கிறது வந்து டைரக்ட் மீனிங் சகி, அதுக்கு அந்த வேர்டு இங்க ஒட்டி வராதுங்கிறதுனால சமானங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். கம்பேனியன் அகம்பனியிங் மவுண்டன்னுங்கிற மாதிரி உங்களுக்கு டைரக்டா அர்த்தம் வராது. ஸோ அதுக்கு அனுகரணம் பண்ற மாதிரி இருக்குங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கலாம். ஓகேயா? மகாமஹீந்திர சத்ரீச்சியம் சோயம் விருத்தி உபேய்வான் யயா நூனம் அபாம் ராசிஹி குல்யா துல்யாம் தசாம் ததோ. சொல்லுங்க வித்யா. அப்பாம் ராசிஹினா
சமுத்திரம். ஏன்னா அப்ப அப்புனா வந்து ஜலம், ஸோ அபாம் ராசிஹிங்கிறது அது அப்படியே அலுக் சமாசம்னு பேரு. அது எங்க வந்து நமக்கு விபக்தி லோபமாகணும் சமாசத்துல இல்லையா, வித்யாயாக ஆலயாங்கிறச்சே அந்த வித்யாயாகங்கிற அந்த சிக்ஸ்த் கேஸ் லோபமாகும், அப்போதான் அது வந்து வித்யாலயான்னு ஒரே வேர்டா மாறும். சில வேர்ட் எல்லாம் கண்டே காலகா, கண்டே காலகா, கழுத்துல கருப்பா இருக்கிறவர் சிவன், அது அப்படியே நிற்கும் அலுக் சமாசம்னு பேரு. லோபமே ஆகாத இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அபாம் அப்படிங்கிறது ஆபஹாங்கிறது இட் இஸ் அ நித்திய பகுவச்சனம் ஸ்திரீலிங்கம் வேர்டு. ஜலம்ங்கிறது சிங்குலரே இருக்க முடியாது, ஜலங்கள்ங்கிற மாதிரி தான் ஆபஹாங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஆபஹாங்கிற வேர்டினுடைய ஷஷ்டி பார்த்தோம்னா அபாம்னு வரப்போகிறது. ஸோ அபாம் ராசிஹி ஜலங்களினுடைய ஒரு ராசி குவியல் அப்படின்னுட்டு சமுத்திரத்தை குறிக்கிறோம். ஸோ அபாம் ராசிஹின்னே வேர்டு ஃபார்ம் ஆயிடுறது. ஓகேயா, சரி நெக்ஸ்ட். தம் உவாச்ச சா ஜனகராஜசுதா உதித கிம் கிமு தவ தவ துஷ்கரம் சரண சரண லங்கி லங்கித வாரிநிதேஹே அபீது மயா சஹ ப்ளவங்க புங்கவ யாஸ்யசி சேத் நியத் நியதம் பாயினி பரிணம் பரிணம் பரிணமேத் பரிணமேத் பரிணம் பவதஹ பதவி. அததம் உவாச்சசா ஜனகராஜசுதா முதிதா, சந்தோஷமா அவ வந்து பதில் சொன்னா சீத. இந்த இந்த இவ ஆஞ்சநேயருடைய அந்த ஃபார்மை பார்த்துட்டு, அத ஹனுமானுடைய அந்த விருத்தி தேக விருத்திய பார்த்துட்டு, முதிதா ஜனகராஜசுதா சந்தோஷத்தோட சீதையானவள் பேசினாள். தம் உவாச்ச அவள் அவகிட்டக்க பேசினாள். கிமுதவ துஷ்கரம் சரணலங்கித வாரிதேகே வாரி சரண லங்கித வாரிநிதேகே, உன் கால்னால நீ வந்து தாண்டின இந்த சமுத்திரத்தை வாரிநிதி. அதே அந்த அபாம் ராசி மாதிரி இது ஒரு வார்த்தை சமுத்திரத்துக்கு, வாரிநிதி ஜலங்களினுடைய நிதி இருப்பிடமா இருக்கிறது அந்த சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை வந்து லங்கித நீ தாண்டின, எதனால தாண்டினன்னா சரண, வெறும் கால்களால நீ அப்படியே தாண்டிப்ட இந்த சமுத்திரத்தை அப்பேற்பட்ட உனக்கு. அது வந்து தவங்கிறதுக்கு விசேஷணம், சரணலங்கித வாரிநிதேகே தவ கிமு துஷ்கரம், என்ன கஷ்டமா இருக்க முடியும், எதுவுமே கஷ்டம் இல்லை, சுலபமா நீ என்ன தூக்கிட்டு திரும்பி போயிட மாட்டியா, அது அது பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. அபி தூ மயாச ஹே பிளவங்க பிளவக புங்கவ, பிளவக குரங்கு, அதுல புங்கவன சிரேஷ்டன்னு அர்த்தம். சோ வானரோத்தமா குரங்குகளுக்கெல்லாம் உத்தமனாக இருக்கக்கூடியவனே, அபி தூ மயாசக யாஸ்யசி சேத்து, என்னோட கூட நீ கிளம்பினா டெஃபினட்டா உன்னோட வழியில வந்து ஃபுல்லா அபாயங்கள் இருந்துட்டே இருக்கும், அபாயங்கள் இருந்துட்டே இருக்கும், கவலைப்படா இல்லையா. தவ பதவி இங்க இருக்கு, பவதஹா பதவி அபாயினி பரிணமேத்து, கரெக்டா, அபாயினி பரிணமேத்து, அப்படி பரிணாமம் அந்த ஒரு சங்கட யுக்தமாக இருக்கும், ஏராளமான சங்கடம். ஏன்னா இவனை இவளை தூக்கிண்டு ஹனுமான் கிளம்பிட்டான்னா உடனே அங்க வந்து ராட்சசர்கள் ராட்சசிகள் வந்து ராவணன் அலர்ட் பண்ணுவா, அவன் உடனே வந்து எல்லாரையும் இது பண்ணுவான், சூரசா கிரசான்னு மத்த எல்லா சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து இவனை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவான், இங்கே இருந்தும் ஆர்மி அங்க போக ஆரம்பிச்சிடும், அதனால அவ பயப்படுறா. சோ பிளவக புங்கவ ஆஞ்சநேயனே, மயாசக என்னுடன் கூட யாஸ்யசி சேத்து கிளம்பினேயானால் நியதம் நிச்சயமாக பவதகா உன்னுடைய பதவி மார்க்கமானது அபாயினி பரிணமேத், இது கஷ்டங்களை விக்னங்களை கொண்டதாக அபாயங்களை கொண்டதாக ஆர் துஷ்ட என்ன சொல்றது விக்னங்களை கொண்டதாக பரிணமேத்து மாறும். ரொம்ப நீ வர்றச்சே வேணா சுலபமா வந்திருப்பியோ என்னமோ, நீ திரும்பி போறச்சே இன்னும் ஏராளமான ஒரு அபாயங்கள் உனக்கு வரப்போகுது, துக்கங்கள் வரப்போறது இல்லையா, வர்றச்சே நோபடி வாஸ் ஈவன் அவேர் தட் யூ ஆர் கமிங். ஸோ நீ மாட்டுக்கு சைலண்டா அப்படியே தூண்டுக்கு வந்து ஆகி நுழைஞ்சுட்ட உள்ள, பிரச்சனை இல்லை. இப்போ என்னை தூக்கிண்டு போனேன்னா உன்னை தடுக்கிறதுக்குன்னு ராவணனுடைய ஆர்மியே வந்துடும் சரியா, அது ஒரு ரீசன். அந்யச்ச அப்படிங்கிற அடுத்த ரீசன்,
படிங்கோ. பாதி பிரத்யஹுதாசனேன யதி தம் குறியா அகம் பஸ்மசாத். பஸ்மசாத் சத்யம் தாசரதேஹே ஷரஸ்ய ந பவேத் ஆத்ம உச்சிதா பாரணா கிம் ச தஸ்ய யஷ் யஷோ நிஷாபதிஹி அபி பிரதான காந்திஹி பவேத் பிராதஹ சாஸ்தராவன் சாசித ராவணே. சாஸ்தராவனே ரகுபத் பதௌ யாத்ரா மம ஸ்ரேயசி. அப்படி இந்த ராவணனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னா என்னுடைய பாதிவிரத்யம்ங்கிற அக்னியினாலேயே நான் அவனை சுட்டி எரிச்சிருப்பேன். சொல்றேன் பாருங்கோ, சொன்னாளா எங்க பயம் அவனுக்கு, வேணும்னா நான் என்னைக்கோ அவனை எரிச்சிருப்பேன். சொல்றா ராமாயணத்துலயும் இதே, என்னால முடியாதுங்கிறது கிடையாது. அப்படி நான் எரிச்சுட்டு நான் வாட்டுக்கு திரும்பி வந்திருந்தேன்னா ராமனுக்கு வந்து ஒரு புகழ் இல்லாமல் போயிடுமோ இல்லையோ? இல்ல, அந்த ராவணன் எதுவுமே பண்ணாத இப்ப நான் உன்னோட கிளம்பினேன்னு வச்சுக்கோ, இந்த ராவணனை கொல்றதுக்குன்னுட்டு ராமனும் ஒரு எஃபர்ட் எடுக்க மாட்டான். அவன் புகழோட எந்த அவனுடைய காந்தி அழியாமலும் அவன் மாட்டுக்கு இருந்துட்டு இருப்பான். அது நமக்கு வந்து ஸ்ரேயஸ் கிடையாது இல்லையா? அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பாதிவிரத்ய ஹுதாசனேன யதி தம் பஸ்மசாத் குர்யாம் அகம் நா யதி தம் பஸ்மசாத் குர்யாம் இல்ல பாதிவிரத்ய ஹுதாசனேன, பாதிவிரத்யம்ங்கிற ஒரு அக்னியினால் யதி அவனை அகம் தம் அவனை எதி ஒருவேளை நான் பஸ்மசாத் குர்யாம் பஸ்மசாக பஸ்மமாக ஆகினேனேயானா. இந்த பஸ்மசாத் கரோத்திங்கிறது, அந்த சாத்துங்கிறது அக்னி சாத் கரோத்தி, அது வந்து ஒன்று சேரும், அதுக்கு ஒரு வியாக்கரண விசேஷம் இருக்கு. பஸ்மசாத் கரோத்திங்கிறது இஸ் அ வெரி காமன் யூசேஜ் ஆயிடுது. ஸோ பஸ்மி பூதம் பண்ணுறதுங்கிறது பஸ்மமாக ஆக்குறது. பண்ணினேனே ஆனால் தாசரதேஹே ஷரஸ்ய ஆத்ம உச்சிதா பாரணான பவேது. அது வந்து விரதம் மாதிரி காத்துன்னு இருக்கோம் இல்லையோ? தாசரதி ராமனுடைய ஷரஹா அம்பானது ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கு, உபவாசம் இருந்துட்டு இருக்குது. அந்த உபவாசத்துக்கு வந்து பாரணா, உச்சிதமான பாரணா, ஆத்ம உச்சித அந்த அம்பிற்கு தனக்கு உச்சிதமான ஒரு பாரணா, அந்த மோச்சனம் ஒரு திருப்தி இல்லை, உபவாசம் கழிச்சு ஒரு திருப்தி அடையணுமோ இல்லையோ? அந்த திருப்தியானது ந பவேத், அடையாமல் போயிடும் இல்லையா? அங்கே சொல்லலை அந்த சாதக பக்ஷி மாதிரி சௌமித்திரி பத்திரி காத்துன்னு இருக்கு அப்படிம்பாளே, அந்த மாதிரி இங்கே சொல்றா ராமனுடைய அம்புக்கு உச்சிதமான பாரணாங்கிறது ஏற்படாதோ இல்லையோ? கிஞ்ச மேலும் ஏதஸ்ய யசஹா நிஷாபதிஹி அபி பிரம்லான காந்திஹி பவேது. மேலும் இந்த ராவணன் இருக்கானே அவனுடைய யசஸ், நான் நிஷாபதிங்கிறத வந்து ராட்சசன்னு மனசுல நினைச்சுட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிஷாபத்தின்னா சந்திரனா சொல்றார், யசஸ்ங்கிற இவனுடைய இந்த ராவணனுடைய யசஸ்ங்கிற சந்திரனானது பிரம்லான காந்திகி குறையாத இருக்கக்கூடிய ஒரு காந்தி பிரகாசத்துடன் பவேத்து இருந்துட்டே இருக்கும். தஸ்மாத் ஆகையினால் சாசித ராவணே ரகுபதோ மம யாத்ரா ஸ்ரேயசி, ராமன் இந்த ராவணனை சாசித அப்படின்னா அழித்தானே ஆனால் அவனுக்கு வந்து ஒரு இது நாசம் செய்த ராவணனை, அதாவது ராவணனை நாசம் செய்த பொழுது, ராமன் ராவணனை நாசம் செய்த பொழுது அப்பொழுதுதான் என்னுடைய யாத்ரா என்னுடைய திருப்பி போகிறது, தண்டகாரண்யத்தை நோக்கியோ இல்லை ராமன் கிட்ட போகிறதுங்கிறது ஸ்ரேயசி. ஸ்ரேயசி அப்படின்னா பிரசஸ்யா சிரேஷ்டமா இருக்கும்னு அர்த்தம். பாதிவிரத்ய ஹுதாசனேன யதிதம் இது இந்த என்ன சொல்லுவா வேர்ட்ஸ் எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை, யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் வரல எனக்கு. சரி, பாதிவிரத்ய ஹுதாசனேன யதிதம் குர்யாமகம் பஸ்மசாத்து, ஒரு தடவை சொல்லிடுறேன். பாதிவிரத்ய ஹுதாசனேன, ஹுதாசனஹா ஹுதம்னா ஹோமம் செய்ததை அஸ்னோதி சாப்பிட்றாருன்னு அர்த்தம்.
ஸோ அக்னி, அக்னிக்கு ஹுதாசனா, பாதிவிரத்திய ஹுதாசனா, பாதிவிரத்தியம்ங்கிற ஒரு அக்னி இருக்கோ இல்லையோ, அந்த இடத்துலயும் ரூபகம் தான். யதி வேணும்னா தம் அந்த ராவணனை அகம் நான் பஸ்மசாத் குறியாம், செய்யக்கூடும். அப்படி நான் செய்தேனேயானால் தர்ஹி தாசரதேகே ராமனுடைய சரஸ்ய பாணத்திற்கு ஆத்மோசிதா, தனக்கு அனுரூபமாக இருக்கக்கூடிய பாரணா ஒரு திருப்தியானது ந பவே, ஆகாது. கிஞ்ச மேலும் ஏதஸ்ய இந்த ராவணனுடைய யசஸ்ங்கிற ஒரு சந்திரன் இருக்கே அங்கேயும் ரூபகம், பிரம்லான காந்திகி, அழிவில்லாத ஒரு காந்தியை கொண்டதாக அப்படியே ஜாஜ்வல்யமா அவனுடைய யசஸ்ங்கிறது இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அவனை கொல்றதுக்கு யாரும் வரமாட்டான், ரைட். தஸ்மாத், ஆகையினால் ராமன் இங்கே வந்து ராவணனை கொன்ற பிறகு, அதுக்கப்புறம் தான் கொன்ற பொழுதில் ஆர் கொன்ற அந்த சமயத்துல தான் என்னுடைய யாத்ரா, நான் திரும்பி போகிறதுங்கிறது ஸ்ரேயஸோட இருக்கும், ஒரு ஒரு சிரேஷ்டமா இருக்கும். அதுதான் எனக்கு வசதியான ஒரு விஷயம்ங்கிறது. இந்த பிரசஸ்யா அதுக்கு வந்து இது ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது ஆறுது, ஸ்ரேஷ்டா. பாத்து இந்த இடத்துல இது பார்க்கவே இல்லைல்ல, அலங்காரம் அதுதான், அந்த ரெண்டு இது இருக்கே, ரூபகம் மாத்திரம்தான் இங்கே அலங்காரம். ஓகே, அந்த ரெண்டு ரூபகமும் வந்து இண்டிபெண்டா பிஹேவ் பண்றது. அதாவது யசஸ்ங்கிற ஒரு சந்திரனுக்கும் இங்கே வந்து பாதிவிரத்யம்ங்கிற அக்னிக்கும் ஒன்றும் பெரிய உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கிடையாது. ஸோ அந்த ரெண்டு ரூபகமுமே எக்ஸிஸ்ட் செப்பரேட்லி, தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் ஒன் ஹோல் ரூபகம் ஆல்சோ. ஸோ அதனால இங்கே சம்சிருஷ்டிங்கிறோம், பிகாஸ் தே டோன்ட் மிக்ஸ் வித் ஈச் அதர். அடுத்தது ஏவம் பவனசுத்தோ ஆபபாஷே, சோ ஏவம் வியாகிருதா, ஆபபாஷே, சோ ஏவம் வியாகிருதா, இவ்வாறு கூறப்பட்டவரான பவனசுதா ஆஞ்சநேயர். சோ இவ்வாறு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்ன உடனே இது வரும், நான் வந்து என்னால முடிஞ்சதுன்னா நான் ராவணனை அழிச்சிருப்பேன். அப்படி நான் அழிச்சிருந்தேன்னா ராமனுடைய வில்லுக்கு அம்புக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாத போயிடும். இவனும் அப்படியே பிரகாசமா ஜாஜ்வல்யமா இருந்துட்டு இருப்பான். அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த அனுமானுக்கு வந்து சீதையை பத்தி என்ன நினைப்புனா, வினீதாம் சீதாம் புனகா ஆபபாஷே, அப்படி வினயத்தோட இருக்கக்கூடியவள்னா மாடஸ்டி இல்லைங்க, அதாவது அப்படியே ஹம்பிள் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கூடாது. அந்த வினயம்ங்கிறதுக்கு வந்து நயகான நீதினு அர்த்தம், நியதியை தாண்டாத இருக்கக்கூடிய சீதைன்னு எடுத்துக்கிறது, ரைட். எந்த இடத்துலையுமே வினீதகான்னுட்டு, அட்லீஸ்ட் கிளாசிக்கல் லிட்ரேச்சரில் பழைய டெக்ஸ்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காளிதாசனாக இருக்கட்டும், பவபூதியாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இங்கே சம்புவாக இருக்கட்டும், அதுலலாம் அந்த வினய வினீதங்கிற வேர்ட்ஸுக்கு எல்லாமே ட்ரை அஸ் மச் அஸ் பாசிபிள் டு சி இஃப் த மீனிங் டிசிப்ளின்ட் வில் ஃபிட். அந்த சாஸ்திர பூர்வகமாக ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு, அதுக்கு வினயா அப்படின்னு பேரு. நம்ம சாதாரணமா ஹம்பிள்னு சொல்றது இஸ் அ வெரி வெரி லேமேன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட். ஸோ வினீதாம் சீதாம் அந்த சாஸ்திரத்துக்கு ஒரு உட்பட பேசக்கூடிய சீதைக்கு, சீதையை பார்த்து புனகா ஆபபாஷே ஆஞ்சநேயர் பேசினார். படிங்க. இல்ல மாயா மிருகே வஞ்சிதாயாக சாக்கா மிருகேன புனராக இது அயுக்தம், புனராக இது யுக்தம், அயுக்தம் இங்க வந்து பிரிண்ட் இது ஏஷா கதாபி புவனே விதத்தா யதி ஸ்யாத் கா நாம ராமதனுசக பிரதிதா பிரசஸ்தி பிரசஸ்தி. இது வந்து ஆஞ்சநேயர் சொல்றார், மாயாமிருகேன தவ மைதிலி வஞ்சிதாயாக சாகாமிருகேன புனராகதிஹி இது அயுக்தம். ஒரு மாயா மிருகம் அதனால வஞ்சிதாயாக தவ வஞ்சிக்கப்பட்ட உனக்கு சாக்கா மிருகேன அப்படின்னா வானரம், இன்னொரு ஒரு மிருகத்தினால நீ புனர் ஆகதிகி, நீ திரும்பி வந்துட்டேங்கிறது உனக்கு இந்த சொல்லு வந்து சரி கிடையாதுங்கிறார், ஒத்துக்கிறார், அக்செப்ட் பண்ணிக்கிறார். அந்த வேர்ட், த பிளே ஆஃப் த வேர்ட்ஸ் மாயா மிருக அண்ட் சாக்கா மிருக இருக்க பாருங்க, அழகாது.
மாயாமிருகேன அந்த காஞ்சன மிருகத்தினால நீ வஞ்சிக்கப்பட்டவள். சோ வஞ்சிதாயாக தவ வஞ்சிக்கப்பட்ட உனக்கு இந்த மாதிரி சாகாமிருகேன புனராகதிஹிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. என்ன ஒரு மிருகம் அவளை வந்து ஏமாத்திட்டு இன்னொரு மிருகம் ஐஷன் வந்துருத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் உனக்கு வந்துருமோ இல்லையோமா? அது வேண்டாம், அது அயுக்தம், சரி கிடையாது உனக்கு. ஏஷா கதாபி புவனே விததா எதி சியாத். இந்த கதை உலகத்துல பரவிடுத்தும் வச்சுக்கோ. மாயாமிருகேன வஞ்சிதாயாக சாகாமிருகேன புனரஹா புனஹா ஆகதிஹி, மறுபடியும் திரும்பி வந்துட்டாவ அப்படிங்கிற இந்த ஏஷா கதாபி புவனே விததா எதி சியாத் அது அப்படியே பரவிடுத்தும் வச்சுக்கோ. ராமதனுஷா பிரதிதா பிரசஸ்திஹி காணாம, அதுக்கு என்ன ஆகும் அப்புறம்? ராமனுடைய வில்லுக்கு ஒரு பேர் இல்லையா? அந்த பேர் அந்த புகழுக்கு அப்புறம் என்ன கதிமா? பிரயோஜனமே இல்லாத போயிடுமோ இல்லையோங்கிறார், ஒத்துக்கிறார் மைதிலி. அதுதான் அந்த பல தடவை வாத்தியார் சொல்லுவார், குரங்கு புத்தி அப்படின்பார், அதை காமிச்சுட்டார் ஆஞ்சநேயர்னு. சொல்லக்கூடாது தான் ஆனா ஆஞ்சநேய சுவாமி, பட் ஒரு ஒரு சட்டுன்னு இம்பல்சிவா பேசிடக்கூடிய ஒரு கேரக்டர் ஆஞ்சநேயருக்கு. இது எப்போ அந்த மண்டோதரியை பார்த்து அவர் குதிச்சுருவார் தெரியுமா இல்லையோ? சச்சால புபுச்ச புச்சம் அப்படின்னு, சுச்சும்ப புச்சம் அப்படின்னு, மந்தோதரி ஆடாடா பார்த்துட்டேனே அப்படின்னு நினைச்சிட்டு தன் வாலெல்லாம் முத்தம் விட்டுட்டு அவர் குதிப்பாராம் ஆஞ்சநேயர். அப்புறம் ஓன ரொம்ப அநியாயமா இருக்கு. வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் கிட்ட நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கோட கேரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்றது. இல்ல, ஹியூமன் பீயிங்கோட கேரக்டரை எக்ஸ்பெக்டே பண்ணல, பட் ஹி இஸ் இம்பல்சிவ் ஆஸ் இட் ஷுட் பீங்கிறதுக்காக நான் சொல்றேன். அந்த ஒரு கேரக்டர் ஓட ப்ரொப்ரைட்டியை மெயின்டைன் பண்றார் வால்மீகியும், மெயின்டைன் பண்றார் இவரும், மெயின்டைன் பண்றாருங்கிற. இட் இஸ் நாட் சூப்பர் இம்போசிங் ஹியூமன் குவாலிட்டிஸ் ஆன் தெம் சொல்றேன் எல்லாம். ஆகையினால அவர் முதல்ல வந்து சீதையோட வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே விஸ்வரூபம் எடுத்தவர், சடார்னு அடுத்த சீதையனுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷனை கேட்ட உடனே எப்படி மாறினார் பாருங்க. அது அது அவருடைய ஒரு சுபாவம், அது அழகா போட்ரே பண்றார். மாயாமிருகேன தவ மைதிலி சீதையே, மாயாமிருகேன தங்க மிருகத்தினால மானனால் வஞ்சிதாயாக வஞ்சிக்கப்பட்ட தவ உனக்கு, சாகாமிருகேன குரங்கினால் புனகா ஆகதிஹி, மறுபடியும் வந்ததுங்கிறது இருக்கு பாரு, இதி ஏதத்து அயுக்தம், அது சரி கிடையாது. இது யுக்தம், யுக்தம்னா அப்ராப்ரியேட் இல்லை. ஏஷா கதாபி, இந்த கதையும் புவனே உலகத்தில் எதி விததா சியாத், இது அப்படியே பிரச்சாரம் ஆயிடுத்து வச்சுக்கோ. பிரச்சுரா பவேத் எதி தர்ஹி, அப்பொழுது ராமதனுஷா மூன்று உலகத்திலும் பிரசித்தமா இருக்கக்கூடிய ராம வில்லு, அதனுடைய பிரதிதா பிரசஸ்தி, பிரதிதான பிரசித்தமான பிரசஸ்தி புகழ், எவ்வளவு அட்ஜெக்டிவ் அங்க, அப்படியே பிரசித்தமான ஒரு புகழ், புகழுங்கிறதே பிரசித்தி. அந்த ராமனுடைய வில்லுக்கு ஒரு ஏற்கனவே பிரசித்தமா இருக்கக்கூடியதுக்கு மேலும் ஒரு பிரசித்தியை சொல்றார். சோ பிரதிதா பிரசஸ்திஹி காணாம, அதுக்கு ந சாத்துங்கிற அர்த்தம், அது காணாமன்னு அதுக்கு என்ன ஒரு காவா பிரசஸ்திங்கிற அர்த்தத்துல சொல்றார். அதுக்கு என்ன ஒரு புகழ் இருந்துரும் அப்புறம், வேஸ்டா போயிடுமே. இப்ப இது ராம பக்தியில தான் அவர் சொல்றார். அஃப்கோர்ஸ் ஆமா, நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு ஹீரோ வொர்ஷிப்ல தான் அவர் வந்து தன்னை மெய் மறந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். கட்டாயம், கட்டாயம், அதுல வந்து சந்தேகமே இல்லை. நிஸ்சந்தேகேன ராமரிடத்துல பக்தி இல்லாம என்ன? இப்ப எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத மஸ்தக அஞ்சலிம் பாஷ்ப வாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம், இல்லையா? எங்கெங்க ராமனுடைய பத்தி பேச்சு இருக்கோ அங்க அப்படி நின்னு இருப்பாருன்னு அர்த்தம். அவரை விட பெரிய ஃபேன் ஃபேன் ஃபாலோவிங் உண்டா ராமனுக்கு? கிம் பகுனா கிம் பகுனா இதி ஏதேவ சிந்திதம் யத் அர்ஹம் ராகவ கிரஹிண்யாஹ ததேவ நிஷ்சிதம் யத் சதிருஷம் ஈதிருஷஸ்ய சமாச்சாரஸ்ய ததேவ பிரகாஷிதம் யத் அனுகுணம் ராவண அபராத பிரதிக்ரியாயாஹ ததேவ அனுமோதிதம் யத் அனுகூலம் குலவதுஷீலஸ்ய ததேவ கதிதம்
எது உச்சிதம் க்ஷத்ரியாணி வாணி பிரக்ரமஸ்ய ததேவ உபக்ராந்தம் இதி பஹுஷஹ பிரஷஸ்ய சர்வதா ராம லக்ஷ்மணோ லங்காம் இமாம் பிராப்தவ் இதி ஜானகி ஜானீஹி அனுஜானீஹி இமம் ஜனம் பிரஸ்தாத்தும். கிம் பஹுனா, வேற என்ன, மேலும் என்னன்னா, அதாவது டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீ சொன்னது அத்தனையும் சரி. என்ன ஒரு ரகுகுலத்துல பிறந்த பெண்ணனுடைய அது கல்யாணமாகி ராமனுடைய மனைவி பேச வேண்டிய பேச்சு இது, க்ஷத்திரிய குலத்துல பிறந்த ஒருத்தி பேச வேண்டிய பேச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி ராமனும் லக்ஷ்மணனும் இந்த லங்கைக்கு வந்ததாவே நீ நினைச்சுக்கோ, எனக்கு விடை கொடு அப்படின்னு சொல்லி முடிக்க போற. ஸோ இத்தேத தேவ சிந்தித்தம், இதை தான் நான் யோசிச்சேன், இந்த மாதிரி தான் நானும் வந்து யோசிக்கிறேன். என்னன்னா, எது ராகவ கிரகிணியாக அர்ஹம், ராமனுடைய மனைவிக்கு எது ஒரு உச்சிதமோ அர்ஹமோ அதுதான் ததேவ நிஷ்டிதம், அதை தான் நீ வந்து நிர்ணயம் பண்ணியிருக்க, அதை தான் நீ வந்து தீர்மானம் பண்ணியிருக்க. எது சத்ருஷம் ஈத்ருஷஸ்ய சமாச்சாரஸ்ய, இப்பே இந்த மாதிரி ஒரு சமாச்சாரங்கிறச்சு சம்யக்கு ஆச்சாரகாங்கிற சமாச்சாரா, பாதிவிரத்திய தர்மத்துக்கு உண்டானது எதுவோ அதுக்கு சதிருஷமாக தான் நீ பண்ணி சமாச்சாரான நியூஸ்ன்னு எடுத்துக்காதீங்க இங்க, சமாச்சாரா சம்யக் ஆச்சாரா. ஸோ நல்ல பாதிவிரத்திய தர்மத்துக்கு உண்டான சதிருஷம் துல்லியமாக இருக்கக்கூடிய விஷயம் ததேவ பிரகாசிதம், அதை தான் நீ இங்கே வந்து வெளிப்படுத்தியிருக்க காண்பித்திருக்க. எது ராவண அபராத பிரதிக்ரியாயாக அனுகுணம், ராவணன் செஞ்ச தப்புக்கு பிரதிக்ரியா பதில் இருக்கோ இல்லையோ, பதில் செயல், அந்த பதில் அடி ரிவெஞ்சுக்கு வந்து எது அனுகுணம் எது ஒப்ப இருக்குமோ அதைத்தான் ததேவ அனுமோதித்தம், அதை தான் நீ ஒத்துக்கொண்டிருக்க. எது குலவதூ சீலசிய அனுகூலம் ததேவ கதிதம், நல்ல குலத்தினுடைய ஒரு வது பெண் நாட்டு பெண் அவளுடைய கேரக்டருக்கு அனுகூலம் அனுகூலமா இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நீ பேசியிருக்கீங்க. அனுகூலம்னு ஒரு ஒப்புக்கொண்டப்பட்டது ஒப்புக்கொள்ளப்பட்டது. பொதுவா வந்து நல்ல குலத்துல பிறந்த பெண்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும்னு ஒத்துக்கொள்ளப்பட்டதோ அதை தான் ததேவ கதித்தம், அதுதான் நீ பேசின. எத்தனை வந்து இது பண்ணிருக்காரு, சதிருஷம் ஊச்சிதம் அனுகுணம் அர்ஹம் அனுகூலம் பலவிதமான பரியாயமாச்சு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அதுதான் கத்தியம் படிக்கிறதுனுடைய ஒரு பிளஸ் பாயிண்டே அதுதான். நமக்கு வந்து பரியாய வாச்சிக்கு தேடவே வேண்டாம். எது உச்சிதம் க்ஷத்ரியாணி வாணி பிரக்ரமஸ்ய, க்ஷத்ரியாணி வாணி, இந்த க்ஷத்ரியாணிங்கிற வேர்ட் வந்து என்னன்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக் இதுல வரும், ஸ்திரீ பிரத்தியத்துல வரும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதாவது ஆரியங்கிறது ஆரிய ஜாதி, அரிய அரியங்கிறது அரிய ஜாதி வைஷ்ய ஜாதி, க்ஷத்ரியங்கிறது க்ஷத்ரிய ஜாதி, அந்த ஜாத்தியிலேயே பிறந்த பெண்களாக இருந்தா அரியா அரியாணி க்ஷத்ரியா க்ஷத்ரியாணின்னுட்டு ரெண்டுமே வரும். வெரஸ் வெறும் ஒரு வைஷ்ய ஜாத்தியில இருக்கக்கூடியவனை கல்யாணம் பண்ணிண்டத்தினால ஷி ஹஸ் பிகம் தட், அண்ட் க்ஷத்ரிய புருஷனோட ஒரு சம்பந்தத்தினால ஆர் அவனை கல்யாணம் பண்ணிண்டத்தினால இவ க்ஷத்ரியாலா இருக்கான்னா அதுக்கு வந்து வெறும் க்ஷத்ரியி அரியின்னு வரும். ஸோ த டிஃபரன்ஸ் இன் த வேர்ட் இட் செல்ஃப், அந்த பிரத்யத்துக்கு உண்டான டிஃபரன்ஸ் அதை சொல்கிறேன். ஸோ க்ஷத்ரியாணின்னு அந்த ஆணுக்கு வந்ததுனாலேயே அவளுக்கு வந்து அவ க்ஷத்ரிய குலத்தில் பிறந்த பெண், அந்த ஒரு க்ஷத்ரிய குலத்தில் பிறந்த பெண்ணினுடைய வாணி பிரக்ரமஸ்ய வார்த்தையினுடைய ஒரு போக்கு மார்க்கம் இருக்கே அதற்கு ஊச்சிதம் அப்ராப்ரியேட்டா இருக்கக்கூடியது தான் ததேவ உபக்ராந்தம், அதை தான் நீ வந்து ஆரம்பிச்சிருக்க இப்போ சொல்றதுக்கு. இதி பகுஷஹா பிரசஸ்ய, இவ்வாறு பலவிதமாக பிரசம்ச பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கமா ஓபன் கோட்ஸ், சர்வதா ராம லக்ஷ்மணோ லங்கா மிமாம் பிராப்தௌ, சர்வதா எல்லா விதத்திலையும் ராமனும் லக்ஷ்மணனும் இந்த லங்கையை அடைஞ்சுட்டான்னு நீ நினைச்சுக்கோ, இது ஜெய ஜானகி ஜானீஹி அப்படின்னே நீ நினைச்சுன்றும். அனுஜானீஹி இமம் ஜனம் பிரஸ்தாத்தும், இமம் ஜனம் இந்த ஆஞ்சநேயரை பிரஸ்தாத்தும் கிளம்புவதற்கு அனுஜானீஹி, எனக்கு ஒரு அனுஜ்ய கொடு அனுமதியை கொடு, விடை பெற்றுக் கொள்கிறேன். ஸோ கிளம்புறேங்கிறச்சேதான் அவ வந்து சூடாமணியை கேப்பர், ஒரு ஒரு விற்த்தாந்தம் அதாவது அடையாளம் ஃபர்தரா வந்து இப்ப அங்கிருந்து ராமனுடைய மோதிரத்தை எடுத்துன்னு வந்த மாதிரி
இங்கேருந்து சீதைகிட்டேருந்து ஒரு அடையாளத்தை கொண்டு போய் ராமனுக்கு கொடுத்தா தானே ராமனும் வந்து சரி இவன் சீதையை பார்த்துட்டாங்கிற நம்பிக்கை இருக்கும். அதுக்குண்டான அடையாளத்தை ஒரு ஒரு கதை அண்ட் ஒரு அடையாளம், பிசிக்கல் அண்ட் ஒரு ஒரு வார்த்தையினால சொல்லக்கூடிய ஒரு மெசேஜையும் அவன் கொடுக்க போறா. அது அடுத்தது பார்ப்போம்.